திருப்பூரில் வருவாய்த்துறை அதிகாரிகளின் கையெழுத்துக்கள் மற்றும் போலி அரசு முத்திரைகளை பயன்படுத்தி போலி சான்றிதழ்களை தயாரித்த கும்பலை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இரண்டு பெண்கள் சிக்கியுள்ள நிலையில் இந்த வழக்கின் முக்கிய புள்ளியான வழக்கறிஞரை போலீசார் கைது செய்வார்களா? நீங்கள் திருப்பூர் பகுதியைச் சேர்ந்தவரா? அப்படி என்றால் உங்களது ஆவணங்களின் உண்மைத்தன்மையை மீண்டும் உறுதி செய்து கொள்ளுங்கள். தாசில்தார் அலுவலகம், பேரூராட்சி அலுவலகம், நில அளவைத்துறை அலுவலகம், கிராம நிர்வாக அதிகாரி அலுவலகத்திலிருந்து நீங்கள் வாங்கிய ஆவணங்கள் சான்றிதழ்களின் உண்மைத்தன்மையை உறுதி செய்து கொள்ள வேண்டிய தருணம் வந்துள்ளது. என்ன காரணம்? போலி ஆவணங்கள் தயாரிப்பில் திருப்பூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் சுதாகர், அழகு நிலையம் நடத்தி வரும் மகேஸ்வரி மற்றும் திருப்பூர் தாசில்தார் அலுவலகத்தின் வெளியே மனுக்கள் நிரப்பும் பணியில் ஈடுபட்டு வந்த மாசான வடிவு ஆகிய மூன்று பேர் ஈடுபட்டுள்ளனர். ஒரு ஆவணத்திற்கு அதிகபட்சமாக 8,000 ரூபாய் வரை இந்த கும்பல் வாங்கியுள்ளது. இந்த கும்பல் சான்றிதழ்கள் மட்டுமின்றி போலி தயாரித்துக் கொடுத்துள்ளது. போலி ஆவண தயாரிப்பு கும்பல் போலீசில் சிக்கியது எப்படி? திருப்பூர் வடக்கு தாலுகா அலுவலகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் போலி சான்றிதழ்கள் தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டு வருவதாக வருவாய்த்துறையினரிடம் புகார்கள் குவிந்து வந்தன. இதையடுத்து போலி சான்றிதழ்களை தயாரிக்கும் கும்பலை கண்டுபிடிக்க அதிகாரிகள் களத்தில் இறங்கினர். முதற்கட்ட விசாரணையில் திருப்பூர் பாரதி நகரில் செயல்பட்டு வரும் ஒரு அழகு நிலையத்தில் சான்றிதழ்கள் கிடைப்பதாக தகவல் வெளியானது. போலி சான்றிதழை வாங்க மணி என்பவரை வருவாய்த்துறை அதிகாரிகள் ஏற்பாடு செய்தனர். அதன்படி மணி அழகு நிலையத்தில் இருந்த மாசான வடிவை அணுகியுள்ளார். தனக்கு கோர்ட் ஜாமீன் பெறுவதற்கான சான்றிதழ் வேண்டும் என்று மாசான வடிவிடம் கேட்டுள்ளார். அவர் 8,000 ரூபாய் தந்தால் ஜாமீனுக்கான சான்றிதழ் தருவதாக உறுதியளித்தார். மணியும் மாசான வடிவிடம் முன்பணமாக 2,500 ரூபாய் கொடுத்தார். அதை நம்பிய மாசான வடிவு போலி ஜாமீன் சான்றிதழ் ஒன்றை அதிகாரிகளின் கையெழுத்துடன் தயாரித்து மணியிடம் கொடுத்துள்ளார். இதையடுத்து திருப்பூர் போலீசார் மாசான வடிவை கைது செய்து விசாரணை நடத்தினர். அதில் திருப்பூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் சுதாகர் என்பவர்தான் இந்த மோசடி கும்பலில் முக்கியமான நபர் என்பது தெரியவந்துள்ளது. போலி சான்றிதழ்கள் தேவைப்படுவோர் வழக்கறிஞர் சுதாகரை தொடர்பு கொள்வார்கள். அவர் போலி சான்றிதழ்களை தயாரிக்க மகேஸ்வரி என்பவர் நடத்தி வரும் அழகு நிலையத்தை அலுவலகமாக பயன்படுத்தியுள்ளார். மாசான வடிவு போலி சான்றிதழ்களை தேவைப்படுவோரிடம் கொடுத்து பணம் வாங்கும் பணியை செய்து வந்துள்ளார். போலி சான்றிதழ்களுக்கு 2,500 முதல் 8,000 ரூபாய் வரை இந்த கும்பல் கட்டணமாக வாங்கியுள்ளது. ஆதார், கோர்ட் ஜாமீன் மனு, பட்டா, பிறப்பு இறப்பு சான்றிதழ்கள், வாரிசு சான்று என பலதரப்பட்ட சான்றுகளை இந்த கும்பல் தயாரித்துள்ளது. பேரூராட்சி செயல் அலுவலர், நில அளவை ஆய்வாளர், கிராம நிர்வாக அதிகாரி, குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு அதிகாரி என பல அரசு துறைகளின் போலி சீல்களையும் இந்த கும்பல் தயாரித்து பயன்படுத்தியுள்ளது. திருப்பூருக்கு ஆண்டுதோறும் 1,000கணக்கான வடமாநில தொழிலாளர்கள் பணி நிமித்தம் வந்து தங்குகின்றனர். இவர்களுக்கு தேவையான ஆவணங்களை தயாரித்து கொடுக்க ஒரு கும்பலே செயல்பட்டு வருகிறது. அந்த கும்பலின் நெட்வொர்க் பற்றி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த கும்பலைச் சேர்ந்த 2 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இவர்கள் தயாரித்து வழங்கி போலி ஜாமீன் சான்றிதழ்களை பயன்படுத்தி யார் யார் ஜாமீனில் வெளிவந்துள்ளனர் என்பது குறித்தும் விசாரணை நடந்து வருகிறது. மாசான வடிவு, மகேஸ்வரி இருவரும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தலைமறைவான வழக்கறிஞர் சுதாகரை போலீசார் தேடி வருகின்றனர்.
அவர் சிக்கினால் இதன் பின்னணியில் யார் யார் உள்ளனர் என்பது அம்பலமாகும் என்கிறார்கள் போலீசார். போலி ஆவணங்களை தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட சீல் தயாரித்துக் கொடுத்தவர்கள் யார் யார் என்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.